ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் ஃப்ளாப்னு சொல்ல மாட்டேன், கண்டினியூஸாக அங்கே வேலி ரன்லேருந்து ரூம்லேருந்து அகேன் மறுபடியும் ரூம் வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படி அப்படிலாம் சொல்லணும்னு தோணுது, நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் லாஸ்ட் வ்ளாக்லேயே சொல்லியிருந்தேன் அடுத்த வ்ளாக் வந்து லைக் ஃபெப்ரவரியில் ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராக் ரேஸ் பார்த்தீங்கன்னா ரூம் நாங்கள் லாஸ்ட் டைம் போன சேம் டீம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா சாய் அவனுடைய 1 லிட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். இந்த வாட்டி சாயோட கார் லாஸ்ட் டைம் விட ஃபாஸ்டராக இருக்குது. ஐ மீன் லாஸ்ட் டைம் 15.5 சம்திங்கு, இந்த வாட்டி 15.1 வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒரு கப் கண்டிப்பாக இருக்குது. எங்களுடைய ஒரு ஆக்டேவியா போதும், ஓகே, ஸ்டேஜ் 3 ஆக்டேவியா அது பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதுபோக ஒரு ஸ்டேஜ் 3க்கான டிடிஐ இருக்குது. ஸோ பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்டா பெங்களூருக்கு பறந்து, ஐ மீன் பெங்களூரில் ஹொசூருக்கு பறந்துட்டு இருக்கோம். ஸோ மீதி விளாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னி இருக்கும். ஓகே, அதை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுவோம். ஸோ இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆக போதே, ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு, விளாக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ராக் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. ஓகே, நாங்கள் வந்து காலையில் 6 மணி கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5 இல்லை 6 மணிக்குள்ளே ஸ்க்ரூட்னி முடிக்கிறாங்க. அது மீன் கார்லாம் செக் பண்ணி முடிப்பாங்க, உங்கள் கார் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கார் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வெனம் பர்ஃபார்மன்ஸோட கார் தான் லைனில் நிற்குது. 3 கார் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்டேஜ் 3க்கான ஒரு ஆக்டேவியா அண்ட் ஒரு ஸ்டேஜ் 3க்கான டிடிஐ ஒன்று அண்ட் ஒரு ஸ்டேஜ் 2க்கான 1 லிட்டர். அதுதான் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் 1 லிட்டர். ஓகே, 15.1 செகண்ட்ஸ். கமான், நாளைக்கு இதை இன்னுமே பயங்கரமாக நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் பார்க்குறீங்களே இதுதான் ட்ராக். ஓகே, ஸோ என்ன வித்தியாசமாக இந்த வாட்டி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட் வந்து நைட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு லைக் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல, ஏன்னா லைட்டிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ரூம் 2023 ஆக்சுவலி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஐ மீன் லைக் இன்றைக்கும் நாளைக்கு உள்ளதே சேமாக ஒரே வ்ளாகில் போடுறேன். ஃபைனல் டே கப் வாங்குறதையும் ஒரு வ்ளாகில் போடுறேன். கண்டிப்பாக கப் இருக்குது. ஓகே, கப் இல்லாமல் நாங்கள் திரும்பி போகவே மாட்டோம், அதை நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன். ஈதர் சாய் அப்படிலாம் ஆக்டேவியா, இவங்க ரெண்டு பேரை நம்பி நான் என் வ்ளாகில் சொல்லுவேன், கப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் 3க்கான ஆக்டேவியா. ஸோ திஸ் வில் பி அ சர்ப்ரைஸ், ஏன்னா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆல் வீல் டிரைவ்க்கான ஒரு பில்ட்ல இருக்கு. அண்ட் அதை ஓட்டுறது பார்த்தீங்கன்னா யூவி அக்கா, அப்படியே முடியல ப்ளூ கலர்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கார் ஓட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட் நைட்ஸ்க்கான ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம். நான் நேரே சொல்லியிருந்தேன் வந்து நாங்கள் நேற்று வந்து ஸ்க்ரூட்னி முடிச்சுட்டு இன்றைக்கி ப்ளாக் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது, நாங்களே செம்ம லேட்டாக வந்துட்டோம். ஸோ இப்போது சாயோட கேட்டகரிக்கு சாயோட கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் என்ன டைம் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15.1 செகண்ட்ஸ் சாய் கார் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே 15.4, 15.5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து லைக் டைம் இருக்குது. ஸோ என்ன டைம் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாயோட ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சாய் பார்த்தீங்கன்னா அவனோட போல் எடுத்துகிட்டு கிளம்புறோம். அவனோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இன்றைக்கி, ரெண்டாவது ஈவெண்ட் நாளைக்கு. ஓகே, ஸோ இங்கே இருந்து தான் வந்து நம்மளோட ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அந்த எண்டில் 1/4 மைல். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எண்டு இங்கேருந்து அந்த எண்டுக்கு ஃபர்ஸ்டில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா டிஓடி அஸ்வின் அண்ணா இருக்கார். ஸோ அஸ்வின் அண்ணாவோட டைம் நம்ம பார்க்கலாம். ட்ரெயின் லைக் லைனாக அப்படியே டிஓடி தான் நிற்குது. ஸோ வில் சி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாய் கிளம்புறான், இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் 1 லிட்டர். ஓகே, ஸோ இது வரைக்கும் 15.8 ஒரு டைமிங் பார்த்தோம் சாயோட வண்டி. ஓகே, நினைக்கிறான் ஆங்கிள் கரெக்டாக தெரியல, நான் அப்டேட் பண்றேன்.
ஓகே. ஸோ சாய் பார்த்தீங்கன்னா 15.5 இந்த டிஓடி மேப் ஃப்ரம் அஷன் அண்ட் ஆஸ்கார் என்ன பண்ணுதுன்னு நம்ம இங்கேருந்தே பார்த்துலாம். ஸோ தட் வில் நோ லைக் விச் இஸ் ஃபாஸ்டர் அப்படியே இங்கேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே. ஜெயிச்ச குஷியில் சாய் வந்துட்டு இருப்பான் நினைக்கிறான். இந்தியாஸ் fastest again, fastest in the India's fastest, no joke. This is Ashwin Anna. இன்னைக்கு நடந்த ரேஸ் எல்லாத்துக்கும் இப்போ வந்து பிரைசஸ் வந்து கொடுக்க போறாங்க. கொஞ்சம் லவுடா இருக்குது, நாய்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. அண்ட் பின்னாடி இந்த லைன் அப் பாத்தீங்கன்னாலுமே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து வேக் மாஸ்டரோட லைன் அப். எல்லாமே பில்ட் இன் வேக் மாஸ்டர். ஸோ நாங்க எல்லாருமே வந்திருந்தோம் மூணு கார் கம்ப்ளீட் பண்ணது, ஒரு கார் நாளைக்கு தான் ரேஸ். மீதி ரெண்டு கார் வந்ததுல ஒரு கார் தேர்ட் அண்ட் சாய்ஸ
பட் அன்டினைபிளி ஃபாஸ்ட் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். மீதி ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பின்னாடி ஸோ சாய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டான். அந்த 1.5 டிடிஏ பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் எங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ மீதி வ்ளாக் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் இப்போ ரூமில் போய் ஃப்ளாட்டு தான் ஆக போகிறோம். மேபி எங்களுடைய அந்த வில்லா வ்ளாக் நான் போன வாட்டி ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அதை மறந்துட்டேன். ஸோ அதுவுமே நான் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ நாங்கள் ரேண்டமாக கிளம்பும் போது ஒரு பைக்குக்கு வந்து லைட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் போட்டு இந்த ஸ்டூடியோ எஃபெக்ட் வச்சுட்டோம். ஏன்னா நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னிக்கான நாளோட வ்ளாக் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பாப் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு கேக்கான ஒரு ஸ்டேஜ் 2 1 லிட்டர். ஸோ நெக்ஸ்ட் டே எங்களுடைய 1.8 ஸ்டேஜ் 3 ஆக்டேவியா கிளம்ப போது நான் இது ஓட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டி கேர்ள் அப்படின்னு. ஓகே, இன்ஸ்டாவில் நீங்கள் சர்ச் பண்ணுவாரு. ஸோ எனக்கு ஒரே ஒரு மீடியா பாஸ் வச்சு நான் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டூழியம் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. மீதி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட் லைனில் வந்துடுச்சு. ஐ மீன் நானே எதிர்பார்க்கல, லைக் நம்மளை இவ்வளோ தூரம்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, வில் சி. பேக் மாஸ்டரில் பில் பண்ணது வெனம் பர்ஃபார்மன்ஸோடைய ஸ்டேஜ் 3. ஸோ லான்ச் சவுண்டை லைட்டாக மன்னிச்சுக்கோங்க. ஸோ லான்ச் பார்த்தீங்கன்னா
ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேக்டர். ஸோ இது லான்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ஓடி போய் பின்னாடி டைம் பார்க்கணும். இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் 1.8 TSI. இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் இப்போவே சொல்லிடுறோம். ஓகே, இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் 1.8 ஆக்டேவியா ஆல் வீல் டிரைவ், நோ டவுட். லைக் மேடா லான்ச் ஆகும் இந்த வண்டி, அப்படியே பாருங்க ஒரு மாதிரி லிஃப்ட் ஆஃபே ஆகும், அந்த மாதிரிலாம் லான்ச் ஆகும். அவள்தான் பறந்துச்சு. ஓகே, people behind the start line, please go. So uncle, it's a request, I'm not commanding, it's just a request, please. அங்கிள் டென்ஷன் ஆகிட்டாங்க. ப்ளீஸ் கோ பேக் சார், ப்ளீஸ். எல்லாரையும் போ போ பின்னாடி போ பின்னாடி போ. நான் போகிற வரைக்கும் ரேஸ் நடத்த மாட்டோம். அப்போல்லாம் பயங்கரமாக ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அங்கிள் இவ்வளோ டென்ஷனாக பார்த்ததே இல்லை.